ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலில் டாப் டென் மொபைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவிலேயே முதல் பத்து இடத்த பிடிச்சிருக்கும் மொபைல் நிறுவனங்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட இடத்துல பத்தாம் இடத்துல இருக்க ரியல்மி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் இந்த நிறுவனம் நிறுவப்பட்டது இது ஒரு சைனாவோட ஸ்மார்ட் ஃபோன் வகையாகும் உலக அளவில் ஃபேமஸான ஃபோன் எடுத்துக்கிட்டால் ரியல்மிக்கு நம்பர் ஒன் இடமே கிடைக்கும்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லான்ச் பண்ண ரியல்மி பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்குன்னா போங்க வருஷத்தில் ரியல்மீ முதல் இடத்தையும் பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது விவோ மற்றும் ஓப்போவை பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் அந்த நிறுவனம் லான்ச் செஞ்சாங்க அதை தொடர்ந்து மூணாவது ஃபோனாக ரியல்மியே லான்ச் செஞ்சுருக்காங்க இந்த பிபிகே நிறுவனம் ஓப்போ விவோ ரியல்மீ அடுத்து டிவி ஹெட்ஃபோன் ஸ்மார்ட் வாட்ச் ஆகி எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறாங்க ரியல்மின் லாபம்னு பார்த்தா முந்நூறு மில்லியன் விற்பனை பார்த்தா இருபதாயிரம் எனவே தன் சகோதரனும் சேர்ந்து கலக்கும் ரியல்மிக்கே பத்தாவது இடம் நம்பர் நயன் லினோவா லினோவா சீன பன்னாட்டு நிறுவனமாகும் உலகளவில் பிரதான நிறுவனம் எடுத்துக்கிட்டால் லினோவாவும் ஒன்றாகும் மடிக்கணி எங்க லேப்டாப் தான் லினோவா முதல்ல உற்பத்தி செஞ்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சைனாவின் தலைநகர நிறுவனம் நிறுவப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முத முதல்ல மொபைல் துறைக்குள்ள நுழைந்தாங்க பல ஆண்டுகளாக நூற்றி அறுபது நாடுகளுக்கு இவங்க ஏற்றுமதி செய்து வராங்க எனவே லினோவோவோட லாபம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் விற்பனை நாற்பத்தி மூணாயிரத்தி முப்பத்தைந்து ஃபோன்கள் நம்பர் எயிட் இஜடிஇ சீனாவிலிருந்து தொலைத்தொடர்பு உபகரணங்கள் மற்றும் மொபைல் உற்பத்தி பிராண்டாக இஜடிஇ இருக்காங்க இஜடி ஒரு முன்னணி ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனம் தொலைத்தொடர்பு மற்றும் நெட்வொர்க் கருவிகளை உருவாக்குறதில் அதிக ஆர்வம் செலுத்தி வராங்க இஜடிஇ ஸ்மார்ட் போன் டேப்லெட் போன்றவற்றை தயாரிப்பதில் உலகளாவிய தலைவர்களில் இஜ டீயும் ஒன்றாகுது இது பல்வேறு வகையான மொபைல் போன்களை துவை வெளியிட்டிருக்காங்க இஜட்டியின் லாபம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பத்தொன்பது மில்லியன் விற்பனை பதினேழாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு போன்கள் எல்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் தென் தென்கொரியாவில் நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கு எல்ஜி ஒரு தென்கொரிய எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமாகும் எல்ஜி வலுவான உலகளவை இருப்பை கொண்டுள்ளதுனே சொல்லலாம் எல்ஜி இது உலகின் மிகவும் பிரபலமான அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் யூஸ் பண்ணும் ஃபோன்னே சொல்கிறாங்க இதோட லாபம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து மில்லியன் விற்பனை நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு நம்பர் சிக்ஸ் விவோ விவோ என்பது ஸ்மார்ட் ஸ்மார்ட் போன் பாகங்கள் மென்பொருள் மற்றும் ஆன்லைன் சேவைகளை சீனாவில் பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது விவோ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தொடங்கப்பட்டது இது உலகின் மிகவும் வேகமாக வளர்ந்து ஒரு போன் நிறுவனமாகும் இதோட லாபம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து மில்லியன் விற்பனை நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எட்நூற்றி நாலு ஃபோன்கள் நம்பர் ஃபைவ் ஓப்போ ஓப்போ சீனாவை சேர்ந்த மொபைல் ஃபோன் பிராண்டாகும் பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் என்கிறவங்களுக்கு ஓப்போ சொந்தமான நிறுவனமாகும் உலகத்தில் முக்கியமான புதிய நிறுவனங்களில் ஓப்போவும் ஒன்று தான் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஓப்போ நிறுவனம் சீனாவை தலைமையிடமாக கொண்டு இயங்குது அதன் மொபைல் சாதனங்கள் மற்றும் ஆபரணங்கள் வலுவான உலகளவை இருப்பை கொண்டுள்ளதுனே சொல்லலாம் ஓப்போவோட லாபம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு மில்லியன் விற்பனை ஆறாயிரம் நம்பர் ஃபோர் சியாமி ஸ்மார்ட் ஃபோன்கள் மொபைல் பயன்பாடுகள் மடிக்கணினிகளை சியாமி தயாரித்து வராங்க சியாமி உலகத்தில் வேகமாக வளர்ந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்களில் வராங்க சியாமி இரண்டாயிரத்தி பத்தில் லீட் என்பவரால் நிறுவப்பட்டது அதன் முதல் ஸ்மார்ட் ஃபோனை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியிட்டாங்க சியாமியின் முதன்மை பிராண்டுகளாக ரெட்மி மற்றும் மீ தொடர்கள் செம ஃபேமஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இதன் அதன் லாவன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மில்லியன் விற்பனை பதினேழாயிரம் நம்பர் த்ரீ ஆப்பிள் ஆப்பிள் மக்களுக்கு மிகவும் விருப்பமான நிறுவனமாகவே பராமரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டில் ஸ்டீவ் ஜீஃப் மற்றும் ரொனால்ட் வெயின் ஆகியோரால் அமெரிக்காவில் ஆப்பிள் நிறுவப்பட்டிருக்கு ஆப்பிளின் பல போட்டியாளர்கள் ஆப்பிள் மாதிரியே ஃபோன் தயாரிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஐஃபோன் டுவெல்வ் உலக அளவில் விற்பனையை முன்னிலைப்படுத்துள்ளதுன்னு சொல்லலாம் ஆப்பிளோட லாபம்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொரு மில்லியன் விற்பனை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ஃபோன்கள் நம்பர் டூ ஹவாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஹவாய் சீனாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருது உலகின் மிகப்பெரிய போன் உற்பத்தியாளராக ஹவாய் இருந்து வராங்க ஹவாய் உலகெங்கிலும் சிறந்த கண்டுபிடிப்பு மையங்களை கொண்டுள்ளது நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட நாடுகளில் ஹவாய் உலகளவு இருப்பை கொண்டுள்ளதுனே சொல்லலாம் ஹவாயோட லாபம் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் மில்லியன் விற்பனை ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் நம்பர் ஒன் சாம்சங் சாம்சங் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்குவோம் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு தென்கொரிய நிறுவனமாகும் சாம்சங் குழுமத்தின் தொலை நிறுவனமாக ஸ்மார்ட் போன் துறை உள்ளது ஸ்மார்ட் ஃபோன்களுக்கான அதிக பிரபலமான சாம்சங் ஃபோன் பார்த்தோம்னா அது கேலக்ஸி சாம்சங் கேலக்ஸி தான் அதிக அளவு பிரபலம் அடைந்து இந்த நிறுவனத்தையே முன்னேறி செல்ல காரணமாக உள்ளதுன்னே சொல்லலாங்க இதன் லாபம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் விற்பனை ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஃபோன்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணிருங்க பண்ணிடுங்க கூட வேந்த பெல்லைக்கானே அழுத்தி வச்சுக்கோங்க